வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கு வந்து ஒரு சிம்பிளான சாக்லேட் கேக் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு வந்து நான் மெல்பர்ன் பிஸ்கட் எடுத்துருக்கேன். இந்த ரெசிபி வந்து என்ன மச்சால்ட நான் பழகின ரெசிபி. ஸோ அதை தான் நான் உங்களோட டே ஷேர் பண்ண போகிறேன். 370 கிராம் இந்த மெல்பர்ன் சாக்லேட் பிஸ்கட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை நாங்கள் வந்து அரைச்செடுக்கணும். ஆனால் நீங்கள் க்ரீமோடு சேர்த்து அரைக்கலாம். ஆனால் நீங்கள் க்ரீமோடு சேர்த்து அரைச்சிங்கன்னு சொன்னால் இந்த பிஸ்கெட்டை வந்து நல்லா பட்டு அரைக்கலாம் போயிடும். ஸோ அதால் வந்து க்ரீமை வந்து ரிமூவ் பண்ணுவோம். இந்த இருக்க இந்த பிஸ்கெட்டையும் இந்த க்ரீமையும் வந்து நான் செப்பரேட் ஆக்கியிருக்கிறேன். ஸோ இதை வந்து அப்புறம் பார்த்துக்கு வைங்கோ. இப்போ இந்த பிஸ்கெட்டை வந்து நாங்கள் அரைச்செடுப்போம். இந்த இருக்கும் முதல் அரைவாசியை போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்செடுப்பேன். முதல் இந்த இருக்கு இதை நான் நல்லா பட்டை அரைச்சிருக்கேன். நீங்கள் இந்த க்ரீமை போட்டு அரைச்சிங்கன்னா இப்போ நீங்கள் பட்டை அரைச்செடுக்க மாட்டீங்க. ஸோ அதால் தான் நான் முதல்ல இந்த க்ரீமை போடாமல் அரைச்செடுத்த நான். ஸோ இப்போ இதை இந்த செப்பரேட்டான பவுலில் போடுவோம். இருக்கிற மிச்சத்தையும் அரைச்சிருக்கிறேன். இதையும் போடுவோம். இதில் இந்த பிஸ்கெட் வந்து இப்படி அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்சா பிறகு இதுல வந்து பேக்கிங் பவுடர் இருக்குது. 2.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இப்ப இதை இதுல போடுங்க. தரக்கு நாங்க செப்பரேட் ஆக்கி வச்சோம் இல்ல, இந்த க்ரீம் இருக்கு, இந்த க்ரீமையும் இதுல போடுங்க. இதில் வந்து பசுப்பால் இருக்குது 1.5 கப். எல்லாத்திக்கும் 375 ml பசுப்பால், ரூம் டெம்பரேச்சர் பசுப்பால் இருக்கு. இப்ப இதையும் இதுல விடுங்க. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு கட்டியும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு ஒரு லம்பும் இல்லாம இதை நான் கரைச்சிருக்கிறேன். இந்த கேக்கை வந்து பேக் பண்றதுக்கு இதுல 8x8 ட்ரே எடுத்து பட்டர் எல்லாம் சைடுக்கு பூசி அடியில் வந்து பாலிஷ்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். இப்ப இதை நாங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கேக் பேட்றதுக்குள்ள விடுவோம். இந்த இருக்கு இப்படி லெவல் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன் 342 டிகிரீஸ் ஃபாரன்ஹைட்ல. ஸோ கேக்கு தூக்கி நான் நண்டு ரேக்ல வைக்கிறேன். இப்போ தூக்கி வச்சுட்டு சரியா 25 நிமிஷம் பேக் பண்ணுவோம் 342 டிகிரீஸ் ஃபாரன்ஹைட்ல. இந்த கேக்குக்கு மேல ஐசிங் பூசுறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சிம்பிளான ஒரு ஐசிங் ரெசிபியில் வந்திருக்கிறேன். அப்புறமா டிஷ் எடுத்து வச்சு மேல வந்து ஒரு பெரிய ஒரு வடி வச்சிருக்கேன். இதுல வந்து ஐசிங் சுகர் இருக்குது 2 கப். எல்லாட்டிக்கு 285 கிராம் வருது. இப்போ இதை இந்த வடியில போடுங்க. நான் யூஸ் பண்றது அன்ஸ்வீட்டன் கோகோ பவுடர் 2 டேபிள்ஸ்பூன். அல்லாடிக்கு 16 கிராம் வருது. இப்ப இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இது ரெண்டையும் அரைச்சு விடுவோம். இந்த இருக்கு இந்த ஐசிங் சுகரையும் கோகோ பவுடரையும் வந்து அரைச்சிருக்கிறேன். லைட்டா இன்னொருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதுல வந்து வெனிலா இருக்குது 1 டீஸ்பூன் வெனிலா. இந்த வெனிலாவும் இதில் விடுங்க. இதில் வந்து ரூம் டெம்பரேச்சர் பசுப்பால் இருக்குது 2.5 டேபிள்ஸ்பூன் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு வந்து பசுப்பால் இன்னும் கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் விட போகிறேன். ஸோ டோட்டலியாக வந்து 3.5 டேபிள்ஸ்பூன் பசுப்பால் சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இதை நான் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் இந்த சிம்பிளாக செய்கிற சாக்லேட் ஐசிங் செய்து முடிஞ்சது. இந்த இருக்கு இந்த கேக்கை வந்து நான் சரியாக ஒரு 25 நிமிஷம் 342 டிகிரீஸ் ஃபாரன்ஹைட்டில் வச்சு பேக் பண்ணியிருக்கேன். நல்லா பேக் ஆகிடுது. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். ஸோ இந்த இருக்கு இந்த கேக் வந்து நல்லா ஆறிட்டு ஆறுனா பிறகு இந்த சைடுகளை வந்து லைட்டாக லிஃப்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம். நான் ஒரு கட்டிங் போர்டு எடுத்து மற்ற பக்கம் திருப்பி விட போகிறேன். இருக்கு நல்லா பெர்ஃபெக்டா பேக் பண்ணியிருக்கு. இதற்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஐசிங் இருக்குல்ல, சாக்லேட் ஐசிங் ஐசிங்க உங்களை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு நீங்க பூசுங்க. ஸோ நான் மேலே மட்டும்தான் இந்த ஐசிங்கை வந்து பூசியிருக்கிறேன், விட்டுருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் வெட்டி எடுக்கலாம்.
ஸோ இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த மெல்வன் பிஸ்கெட்டில் செய்கிற சாக்லேட் கேக் செய்து முடிஞ்சது.